பெரிய பெரிய வரி மூணு வரி ஒரே எடுத்து மாட்டிக்கிச்சு. நாளைக்கு வந்து சூப்பர் சண்டே, எப்பயுமே கிட்ட வச்சு குத்து போறீங்கண்ணே. அதான் அண்ணா குத்திட்டான். ஏ ஒன்று பிச்சுட்டு ஒன்று ஓடிடுச்சு தான் சொன்னால பிச்சுட்டு போயிருங்க. அழுத்து 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 ஒன்று கூட மாட்டாதம்மா. அவ்வளோ நிலை வாயிலடிங்க. திருவிழாவுக்காக தான் இப்போ இன்றைக்கி வந்து பெரிய மீனாக பிடிச்சி செலிப்ரேட் பண்ண போகிறோம். இப்போ இன்றைக்கி வந்து மீன் பிடிக்க தான் போயிட்டுருக்கோம். எப்பயுமே நைட் டைமில் தான் நம்ம வந்து அதிகம் வந்து மீன் பிடிக்க விரும்புவோம். ஏன்னா ஒரு மீன் பிடிச்சாலும் கொஞ்சம் பெரிய மீனாகவும் நல்ல மீனாகவும் பிடிப்போம். ஏன்னா அவுரி வந்து நைட் டைமில் தான் வந்து கரையோரம் வந்து ஒதுங்கும். அவுரி வந்து கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்குன்றதுனால எப்பயுமே நைட் டைம் தான் வந்து பிடிக்க போவோம். ஸோ இன்றைக்கும் வந்துட்டு வந்திருக்கோம். இன்றைக்கி எத்தனை மீன் மீன் வந்து மாட்டுதுன்னு தெரியல. பிரசவமாக இந்த வீடியோவில் சார்பாக வெற்றி பெற சார்பாக மாட்டிக்கிறேன். ஸோ ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நம்மளுடைய சேனல் வந்து மானிட்டைசேஷனுக்கு எலிஜிபிள் ஆகிடுச்சு. ஸோ இவ்வளோ நாள் நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் கொடுத்து, அது 10 பேராக இருக்கட்டும், அது 100 பேராக இருக்கட்டும், இல்லை 1000 பேராக இருக்கட்டும், நம்மளுடைய வீடியோ பார்த்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே நன்றி. ஸோ இனிமேல் வந்துட்டு நம்மளுடைய போட்ற சொல்லுங்கள் தேங்க்ஸுங்க. நம்மளுடைய ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணோன்னா அதுக்கு வந்து நீங்கள் சூப்பர் தேங்க்ஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். அதாவது அது 100 ரூபாயிலிருந்து 10,000 ரூபா வரலும் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ப்ரீவியஸ் ஷார்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுற ஷார்ட்ஸாக இருந்தாலும் சரி. ஸோ இவ்வளோ நாள் நம்ம வந்து உழைச்சதுக்கு இப்போ வந்து எனேபிள் ஆகிருக்கு. அதனுடைய வெற்றி விழாவுக்காக தான் இப்போ இன்றைக்கி வந்து பெரிய மீனாக பிடிச்சி நாங்கள் வந்து அதை செலிப்ரேட் பண்ண போகிறோம். நாளைக்கு வந்து சூப்பர் சண்டே, அதனால் எக்கச்சக்கமான பேர் வந்து வளைய விட்ருக்காங்க. நம்ம எப்பயும் போல் நமக்கு அந்த பாறைக்கிட்ட தான் வந்துட்டு அதிகப்படியான மீன் வந்து கிடைக்கும். அங்கே போய் 4-5 மீன் குத்திட்டு வர வேண்டியதான். ஒரு பக்கம் வந்து வளைய விட்டுட்டு ஃபுல்லாக வலை விட்டுருக்காங்க. ஏய் மாட்டிக்கிச்சு, இது உங்கள் பாரு வலை எப்படி ஆடுது, இங்கே பாருதா வலை பறி ஆடு மாதிரிதா வலை ஒரு ஃபுல்லாக அங்கே விட்டுருக்காங்க. இதுலையா போ 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 ஏ நீ போ நீ போ முடிஞ்சு நீ போ நீ போ நீ போ சரி நீ வலை விடு நீ வலை விடு நீ வலை விடு இந்த குட்டை இல்லையா இந்த சேத்துக்குள்ளையா பிடி 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 இதுலையா எதுல திரி 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 வளைய வலைப்பூடு வலைப்பு டக்குன்னு வலைப்பூ. ஏ அது போயிரு போது அங்கே பார்த்துட்டே இருங்க மக்களே. இன்றைக்கி சரியான வேட்டை தான் இந்த இந்த துளியூண்டு சேத்துல வந்து பார்த்தீங்கன்னா மூணு போயிடுச்சு துள்ளிக்கிட்டு. நானும் பார்த்தேன் துள்ளிக்கிட்டு போனதை பார்த்தேன். ஆமாம் வெளியே போயிடுச்சு நான் பார்த்தேன் பார்த்தேன் துள்ளிக்கிட்டு போச்சு விளையாண்டு. ஒன்று தான் தெரியுது. ஏய் மண்ணை நீ மண்ணை அணைச்சி குறுக்க கட்டிக்கலாமா, ஏன்னா மண்ணை குறுக்க கட்டிக்கலாமா. அதில் போயிருமா, அதில் போகாது தெரியுது தெரியுது தெரியுது. நீ எனக்கு ஒரு மீன் தான் இதில் கண்ணுக்கு தெரியுது. இதுலையா எனக்கு ஒன்றே ஒன்று தான் இப்போ பீ வரலும் கண்ணுக்கு தெரிஞ்சிட்டே இருக்குது. எனக்கு ரொம்ப குத்திக்கலாம், நீங்கள் வலை போட்டு பார்த்து குத்திக்கலாம்னு தோணுது. அதாவது ஒன்று தான் எனக்கு கடைசி வரலும் கண்ணுக்கு தெரியுது. ஆனால் ஈட்டிக்குண்ணா இது ஒன்று தான் எனக்கு கடைசி வரலும் தெரியுதா. அப்படி கைய வச்சு பாரு, கையை வச்சு பாரு, ஈட்டி ஈட்டிக்குண்ணா ஈட்டிக்குண்ணா குத்துட்டு வந்தா. இல்லை இந்த சேத்துல படுத்துருந்துச்சு, இங்கே கூட பூந்து வரும். ஒரே மீன் தான் தெரியுது, ஒரே மீன் தான் தெரியுது. மூணு நாளா இருந்துச்சு அந்த உள்ளுக்குள்ள ஓடி இருக்கும் இந்த பாறைக்குள்ளையா. முனோஜி வலை நல்லா பிடிச்சிக்கோ, எகிர்னா கூட அங்கிருந்து ஃபர்ஸ்ட் அந்த இது கூட ஈட்டி கூட ஃபர்ஸ்ட் அதை குத்தி விடுறேன். மக்களே ரொம்ப நாளாக வந்து எப்படி மீன் குத்துருந்தது பார்த்துருக்க மாட்டீங்க அதிகம். இன்னைக்கு பார்ப்பீங்க அங்கே ஒரு மீன் இருக்கு. இப்போ எங்கள் அண்ணா சொதக்குன்னு குத்து. ஈ கிட்ட அப்படி குத்தாத, கிட்ட வச்சு குத்து எப்பயும் போல், எப்பயும் போல் கிட்ட வச்சு குத்து போறீங்கண்ணே. அதான் அண்ணா குத்திட்டான். குத்திட்டான்னு தெரியல, குத்திட்டு குத்திட்டேன் குத்திட்டேன்.
பிரவீன் சொல்லிட்டே வந்தான், டேய் நீங்க மீன் பிடிக்கிறனா வாங்கடா அப்படின்னு. இது குத்தி குத்தி எனக்கான கண்ணு தெரியல. போயிருச்சா ஏய் பிச்சுட்டு போயிருவோம், பிச்சுட்டு போயிடுச்சு ஒண்ணு. இல்ல இல்ல ஒண்ணு உள்ள இருக்குது, இல்ல வலையில தான் ஒண்ணு இருக்கு. இல்ல ஒண்ணு பிச்சுட்டு ஒண்ணு ஓடிடுச்சுதான் சொன்னால பிச்சுட்டு போயிருங்க. அழு தழு 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 அண்ணா போன போன நீ ரெண்டையும் முடிச்சியா? நீ போன, நான் லைட் அடிச்சு நீ போன. ஏய் எகிறது இருந்த போன 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 அமுத்த நீ போன வச்சு போனா அமுத்த அமுத்த அது அமுத்த இரு முனைஞ்சு எகிரும் இது வலுக்கும். ஆனா நீ போனை வச்சுட்டு போனா வலிக்குதா? ஏய் இப்ப சாக்குக்குள்ள விட்டு போட்டு வலிக்கிட்டு போயிரு மீன் எகிரி. சாக்குக்குள்ள விடு பிரதி, கழுத்துல பிடிச்சு கழுத்துல பிடிச்சுக்கோ. ஆனா அப்பயும் மூணு விட்டாச்சு, பரவாயில்ல. இல்ல அத கிராஸ் பண்ணி யாரா விடலாம். ஆமா இதான் கொஞ்சம் பெருசு, ஆனா இருந்தது தெரியல பாரு. இறங்கும்போது வாய்க்குள்ள இது வந்துட்டு 549 நைட்டு நம்ம வந்து மீன் பிடிக்க வர்றது. இது மீன் பிடிச்சது இல்லை, 550 நாள் ஆயிடுச்சா அப்படியே. அம்மா எவனுது இன்னொரு 50 நாள் மீன் பிடிக்க வந்திருப்போம். இந்த வலை தான் வந்துட்டு நாங்கள் மீன் பிடிக்கிறதுக்கு முதல்ல வாங்கின வலை. இது கிழிஞ்சு எதுக்குமே ப்ரோஜனெல்லாம் ஆகிப்போச்சு. இருந்தாலும் சரி, பழசனைக்கு தூக்கி போடக்கூடாதுன்ட்டு இங்கே ஒரு சின்ன தண்ணி குட்டை இருக்குது, இதில் வந்துட்டு இந்த வலையை விட்டுட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானில் வலையை வந்து எடுத்து விட்டுட்டுருக்கோம். இன்றைக்கி நைட்டு வந்து அவுரி மீன் தான் பிடிக்க போகிறோம். அவுரி வந்து கிலோ கிலோவாக பிடிக்க போகிறோம். ஒன்று கூட மாட்டாதம்மா, அவ்வளோ நிலை நம்ம வாயிலடிங்க வாயிலடிங்க அவ்வளோ நிலை ஏற்பட போகுது. கடைசி இந்த வீடியோ டெலிவரி கூட ஆகாது. வலை நேர்படம் நீ போட்டு கொண்டு போறிய. அண்ணன் தான் வந்துட்டு எப்பயுமே இந்த குட்டைக்குள்ளே இறங்குறது.
அது என்ன பண்ணலாம், கச்சடாவாக கொண்டு போகிற ஒரு நேரம் எடுத்துகிட்டு போவோம். அது ஏதோ குச்சி மாட்டிகிட்டு இருக்குது. இந்த வீடியோ பார்க்குறவன் கண்டிப்பாக என்ன நினைப்பேன்னு வச்சுக்கோ. இல்லை இல்லை, இவனுங்களுக்கு வேறு மலையே இல்லையா அப்படின்னு தான் நினைப்பேனுவேன். இரு, ஸோ நான் அதை சொன்ன இல்லைங்களா, அதாவது எப்படின்னா என்னுடைய தலை வலையை வந்து நாங்கள் தூக்கி போடல, அது ஒரு சென்டிமீட்டராக வச்சுருந்து போட்டு சும்மா தூக்கி போட்டோம். மூணு வரி பெரிய பெரிய வரி மாட்டிக்கிச்சு, பெரிய பெரிய வரி மூணு வரி ஒரே இடத்த மாட்டிக்கிச்சு. நாங்கள் வந்துட்டு எவ்வளோ முரட்டவரி நாங்கள் அங்கே எவ்வளோ பெரிய வலை போட்டோம் ஒன்றுமே மாட்டலை. ஆனால் இங்கே சென்டிமெண்ட்டாக அந்த வலையை விட்டுட்டு போகக்கூடாதுன்னு போட்டோம், மாட்டிக்கிச்சு. எங்கள் அண்ணனுக்கு கொண்டு போய் காமிச்சா ஆச்சரியப்படுவேன், அவனுக்கு வந்து வீட்டுக்கு போயிட்டானுவேன். அவனுக்கு வந்து அந்த நாலு மீன் பிடிச்சிடுவீங்களா, அதை வந்து செய் செய் போய் க்ளீன் பண்ணிட்டு போயிட்டானுவேன். இப்போ சரி வீட்டுக்கு போகும்போது சும்மா எடுக்கலான்னு பார்த்தா மூணு அவரி. சரி பை கொண்டு வரும், பையில் போட்டு விடு விடு விடு. மூணே அங்கே கொண்டு போயிரு அங்கே. ம், பை பிடிச்சபடி ஆக்சுவலாக இந்த வலை அப்படியே செக் பண்ணிட்டே போறியா? ஆக்சுவலாக இந்த அங்கே மாட்டிக்கிறேன், அந்த அது அங்கே மாட்டிக்கிறேன், அங்கேயே போய் எடுத்துகிட்டு வரேன். இந்த வலையை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நாங்கள் என்ட்ரன்ஸில் இந்த வீடியோ போடும்போது பார்த்தா தெரியும், இந்த வலை எதுக்குடா இவனுங்க விடுறானுவோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்திருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு கச்சடாவாக சுருங்கி போய் பிஞ்சு போய் தான் கிடஞ்சி. ஆனால் விட்டே நாங்கள் சரி வீட்டுக்கு இப்போ கிளம்பும்போது எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு எடுத்தது தான் ஒரே இடத்த மூணு அவுரி. ஆ, முள்ளுலியா மீனா மோதிட்டு போயிடுச்சா? ஆனால் இங்கே போட்ட வீடியோ எடுத்துக்கல மாட்டுந்தானே. ஒரு அஞ்சு மணிக்கு வரலாம், இது ஏன்னா சின்ன குட்டை தானே எப்படின்னு இதுனா டக்குன்னு எடுத்துகிட்டு போயிடலாம். ஆ, இல்லை என்ன சொல்கிறேன்னா வட்டையா கை வச்சேடு, கை வச்சேடு, ஆர்டர் தெரியுது கை வச்சேடு.